விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு விரைவில் பயிற்சிகள் தொடங்கும் என்றும் இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2022 ககன்யான் விண்கலம் ஏவப்படும் என்றும் இதற்காக தேர்வு செய்யப்பட்ட விமானப்படை வீரர்கள் 4 பேருக்கும் ரஷ்யாவில் பயிற்சி பெற உள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக சோதனை முயற்சியாக ஆளில்லா விண்கலம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சந்திராயன் 3 திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததாகவும் இந்த திட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதற்காக 2300 ஏக்கர் பரப்பளவிலான நிலம் கையகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். சிறிய ரக செயற்கைக்கோள்கள் இங்கிருந்து செலுத்தப்படும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டு 50வது BSLV செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டதையும் இஸ்ரோ தலைவர் சிவன் குறிப்பிட்டார். The land acquisition for the second spaceport is initiated, and this spaceport is going to be in Thoothukudi district of Tamil Nadu.